Hi friends, welcome to Happy Cooking Time. இன்னைக்கு நம்ம ஓரியோ குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு அரை கப் பாலை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சூடான பாலில் கலக்காதீங்க, கொஞ்சம் ஆறின பாலில் இந்த மாதிரி கலந்து விட்டு வச்சுக்கோங்க. ஒரு 6 ஓரியோ பிஸ்கெட்டை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு ரொம்ப ஃபைனாக பவுட்ரு பண்ணாமல் கொஞ்சம் வந்து 1-2 பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன், ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில். இப்போ இதில் நான் இன்னைக்கு 400 ml பால் வந்து காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். பால் வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும், கொதித்த உடனே சிம்மில் வச்சுக்கலாம். பால் கொதிச்சக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் பொடியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுகர் வந்து 1/3 கப் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. கார்ன்ஃப்ளவர் பொடி சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீம் மாதிரி உங்களுக்கு வரும். ரொம்ப கெட்டியாகாமல் இந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ் அணைச்சி ஆற வச்சுருக்கோங்க. இப்போ ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஹவர்ஸ் கழித்து இந்த மாதிரி மிக்சியில் வந்து 1 நிமிஷம் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது குல்ஃபி மோல்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, கிளாஸில் ஊற்றி அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடி குல்ஃபி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து அந்த இந்த 2 ஸ்பூன் பிஸ்கெட்ஸை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 10 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம ஓரியோ குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.